வணக்கம் தொடர்ந்து மலையாள படங்கள் அங்க சூப்பர்ட்டு புரியிட்டு அது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல இங்கிலீஷ் ஆகுது அதே டேட்டுக்கு அது தொடர்ந்து ஆயிட்டு இருக்கு ஆனா இப்போ ரொம்ப அதிகம் அது நிறைய படங்கள் சொல்லலாம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில குருவாயூர் அம்பல நடைகள் பிரித்திவிராஜ் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் உண்மையிலே என்ன என்ன ஒரு சந்தோஷம் இல்லைன்னா இப்போதான் ஒரு ஒரு சோகமான படத்தை அதுக்கு அதை மாதிரி மாதிரிதான் ரொம்ப ரொம்ப கண்ணு கலங்க வச்சு ஃபீல் பண்ண வச்சு உருக வச்சு ஐயோ இப்படி இப்படி மனுஷன் மனித என்னடா நடக்குது எப்படா இந்தியா வருவா எப்போ அவங்க ஊருக்கு போவான் எப்போ அவங்க சொன்னாங்களே பார்ப்போம் இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே ஏமாத்திட்டாங்களே பணத்துக்காக என்னவென்னா பண்ணுவாங்க நான் மனுஷனுங்க என்னென்னவோ நான் சொன்னது சுருக்கம் என்னென்னவோ விளக்கமா அதுக்கு எல்லாரும் தீட்டிட்டு அந்த கதாப்பை ஏமாத்துறவங்கள ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க படுற கஷ்டம் ரியல் கோட் லைஃப் அந்த படத்தில் அவர் அற்புதமா பண்ணி எல்லாரும் பாராட்டும் வாங்கினாரு ஆனால் படம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாரமா இருந்து சோகமா இருந்து வெளியே வரும்போது கண்ணு கலங்கி மனசுக்குள்ள ஒரு ஒரு பெசஞ்சி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி என்னவோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் திடீர்னு நினைக்கும் போது ஒரு ஃபீல் இப்போ இத்தனை பேர் அது வர ஒரு லைன் வரப்படுவாங்க இதுக்கு இதுக்கு முன்னே இந்த மாதிரி ஆனவங்க சமர்ப்பணம் ஏதோ ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஒரு நினைவு சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் வந்து வந்து ஒரு அப்படி அந்த படத்தோட தங்க வரும்போது எல்லாம் ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும் சோகம் அதுலேருந்து அப்படியே டோட்டலா டிஃப்ரெண்ட் படத்துக்கு வா என்ஜாய் பண்ணு எந்த கேள்விங்கே ஒவ்வொரு சீனு கிளாப்ஸ் தான் காமெடி தான் அதுல ஒரு விஷயம் தான் சூப்பர் சார் களைகிட்டீங்க நல்ல நாட்டு தான் அது அது கதை போகும்போதே ஒரு விஷயம் தெரிஞ்சது அது அதுதான் அது கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா ஒருவேளை சொல்ற ஆளு இவன் ஒய்ஃபா இருந்துட்டா ஏன்னா அதுதான் ரெண்டு வயசு வித்தியாசம் இருக்கு அற்புதமான அவங்க நட்பு அந்த நட்புக்கு எந்த குறையும் கிடையாது ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு நட்பு பிருத்திவிராஜ் அவர் ஃப்ரெண்டா வாசிங் ஜோசப் அற்புதமான நடிப்பு சிரிப்பு அவர் சிரிக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இயல்பா இருக்கு யதார்த்தமா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் வெளிநாட்டுல வேலை செய்யறாரு இந்தியாவுக்கு வர மாதிரி கல்யாணத்துக்காக வர மாதிரி அங்க நடக்கிற விஷயங்கள் முக்கியமா தனக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது அது யாருன்னா பித்திவாரு அதுக்காக அனந்த் அண்டான் அப்படின்ற மாதிரி பேரு நல்லா கரெக்டா கேச் பண்ணி வச்சிருக்காங்க நல்லா ஈஸியாக சொல்ற மாதிரி அவருக்கு தங்கச்சி தான் மன மாதிரி அது அது கொஞ்சம் சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ணி அழகா சொல்லியிருக்காங்க இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா இவர் ஃபர்ஸ்ட்ல ஒரு கல்யாண மண்டபம் பேர் சொல்லுவாரு அங்கதான் கிடைக்கும் பார்வதி அந்த மண்டபம் பேர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் வேற வழியில் எல்லா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்ல ஒன்ற மேட்ருக்கு அவ யாருன்றது ஒரு விஷயம் போகும் இவர் வந்து மனைவி இவருடைய குணாசி குணாதிசயம் கோவத்தாலையும் எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி கரெக்டரா இவரு தன் மனைவியை பிரிஞ்சிருப்பாரு அவரு தன் மனைவி போட்டோ எடுக்கிறதும் அவர் தான் லவர் போட்டோ எடுக்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க தெரியாது ரெண்டு பேரும் ஒரே ஆளு அதை நம்ம இது பண்ணி டெலீட் பண்ணிட்டு அடிச்சிடலாம் ஃபயர் மாதிரி பண்ணிடலாம் சொல்லிருப்பாங்க உனக்கு யார் மேல கோவத்துலதான் பேப்பர் பேர் எழுதியோ இல்ல போட்டோயோ கொளுத்தி போட்டு உனக்கு சரியா போயிடும் அந்த ஒரு விஷயத்துல வருது அப்படிதான் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சிடும் ஒரே ஆள் தானே அவங்களுக்கு தெரியாது தெரிய வரும்போது என்ன பிரச்சனை வரும் அதை எப்படி இவங்க சொல்றாங்க அதுல இருந்து எப்படி அந்த முடிச்சுக்கள் போட்டு அதை எப்படி ரிலீஸ் ஆகுறாங்க அதுதான் கதை அற்புதமா கொடுத்துருக்கீங்க சார் பாராட்டுக்கல் டைரக்டர் சார் அவங்க டீமுக்கு ப்ளஸ் நம்ம தமிழ் நம்ம சென்னையில இந்த படத்தை இன்னும் கொண்டாடுறோம் ரிலீஸ் உடனே எப்பயும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு எல்லா ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்றோம் இப்ப அவங்க ஊருக்கு வந்த உடனே அவங்க பிரதர் ஒரு அமகலம் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றது எல்லாம் பண்ணிட்டு அவ்வளவு பாசமான ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படி பண்ற மாதிரி அவரை பார்க்க போகும்போது பார்க்க போகும்போது இவர் சொல்லி அவர் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் வேற எடுத்தாருவாரு எல்லாம் நடந்து இவங்க பேச்சு ஆரம்பிக்கும் போது வந்து நின்னா இவரோட ஃபர்ஸ்ட் லவர் எப்படி இருக்கும் அவ்வளவு ஷாக்கு அடுத்த செகண்ட் டைலாக் கிடையாது அங்கிருந்து எஸ்கேப் தான் எஸ்கேப் ஆகிட்டு சும்மா கிடையாது அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்த அவர் செய்யற விஷயங்கள் நம்ம தமிழ் பட நிச்சயமா நம்ம ஞாபகம் வருது ஒரு கல்யாணம் போயிட்டு அதனால தடை பண்றது என்னென்ன சேஸ்ட பண்ணுவாங்க தடைகள் பண்ணுவாங்க அவங்களே அதை பிரேக் பண்றதுக்காக நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம் அது உங்களுக்கு தெரியும் நிறைய அதை சொல்ல வேண்டாம் அந்த மாதிரி இவர் பிரேக் பண்ண கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைடெக் லெவல்ல யோசிக்கிறாரு ஆனா எல்லாமே புஷ்ஷுன்னு போயிடுது வேற வழி இல்லை அதுக்கு என்ன ஒரு பயப்படுறாருன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு தான் பிருத்தி தங்கச்சிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு ஒரு அச்சம் தான் அது எல்லாருக்கும் ஒரு அச்சம் தான் ஆனா அங்க சூப்பரா ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க இது எல்லாம் தெரியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சொல்ற அந்த சந்தோஷம் அவ்வளவு அதாவது கிரேட்டா எடுத்துட்டு இதெல்லாம் என்ன பாசு பழைய வச பேசாத புதுசுக்கு வா நம்ம லைஃப் பாரு அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி கேரக்டர் நடிச்சவங்களும் சிறப்பா நடிச்சிருக்காங்க அவங்க போன்ல பேசுற விஷயம் தான் சூப்பரா இருக்கும் எப்ப பாரு சொல்லுவா சும்மா ஏன் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி அதுவா அவங்க அண்ணனா இருந்தாலும் சும்மா அவனை பத்தியே பேசினா தங்கச்சி தங்கச்சிக்கும் மாதிரி நம்ம கண்டிப்பா வரவேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஃபீல் காட்டுவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த ரியாக்ஷன்லாம் ஒரு அன்பு ஒரு நட்பு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைப்பு அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கும் அந்த டயலாக்லாம் சூப்பரா இருக்கும் அவர் கிஃப்ட் வாங்கிட்டு வருது எனக்கு ரெண்டாவது கிஃப்ட்னு ஒரு ஷாக் ஆகுது ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எது நீதான் எனக்கு முதல் கிஃப்ட்னு சொன்னோன்னே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் சூப்பர் பாராட்டுக்கள் அடுத்து இதுல தப்பிக்கிற விஷயம் இந்த ஏதாவது கல்யாணத்தை பிரேக் பண்ற விஷயம் ஒவ்வொரு கெடுத்துக்கு போகும்போது நடக்கிற விஷயம் அதெல்லாம் காமெடி முக்கியமா தனக்கு உடம்பு சரின்ற ஏதோ ஒரு அந்த காரணம் எனக்கு பிடிக்கல ஏதாவது குழந்தை பிற தகுதி இல்லாத மாதிரி ஒரு விஷயம் மாதிரி வருது அதுவே கஷ்டமா இருக்கு எனக்கு அதை சொல்லி கூட கல்யாணத்தை நிறுத்தலாம்ன்ற அளவுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு அது ஒரு பெரிய விஷயமா அது ஒரு என்ன அது ஆண்மைன்ற விஷயம் ஆண்மைத்தன இல்லைன்ற மாதிரி குழந்தை பத்தி தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கனெக்ட் வரும் அது கொஞ்சம் ஒருத்தம் தான் மத்தபடி அடுத்து ஒரு தான் சூப்பர் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் இவனுக்கு அவன் யாரானா என்னவனா பண்ணி ஒரு விஷயத்தை கெடுப்பான் அவன் தான் அவனை போய் சொன்னவனே அவன் கிளம்பி போறது சொல்ற விஷயம் அதுலதான் இன்னும் கதை வெரிதமா ஆரம்பிச்சு நடக்கிற விஷயங்கள் நடுவில் யோகி பாபு வணக்கம் வாழ்த்துக்கள் வருக வருக சிவப்பு கம்பளம் வர உங்களை அதான் அந்த மரியாதை செலுத்தி வரவேற்பு உங்களுக்கு மலையாளத்துல சரவணன்ற கேரக்டரில் பிரமாதமா பண்ணிட்டு இருக்கீங்க சி சிரிப்பு வருது கொஞ்சம் வருத்தமும் இருக்கு இதோட நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கலாமா அப்படி தோணுது பரவாயில்ல இந்த கேரக்டர் நீங்க உங்களுக்கு கொடுத்த விஷயத்தை பிரமாதம் பண்ணிட்டீங்க முக்கியமா கிளைமேக்ஸ்ல நீங்க ஆடுற ஆட்டம் அமகலம் பண்ற விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு தமிழ் டைலாக் வழக்கம் போலதான் தமிழ் கலை வசனங்கள் போய் அவசியம் இல்லையான்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கு பாராட்டுகள் சார் இன்னும் நிறைய படங்கள் உங்களை மலையாளத்துல நாங்க எதிர்பார்க்கிறோம் அச்சு தூள் கலப்புங்க இப்படி நடக்கிற விஷயத்துல கிளைமேக்ஸ் வந்து அது குருவாயூர் கோயில்ல கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்றது இவருக்கு ஒரு உறவு இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க இவங்க குடும்பத்தை பத்தி எப்ப பார்த்தாலும் மட்டமா பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்றது கடைசியில அவர்கிட்ட போய் உதவி கேக்குறது கிருத்திராஜ் அவங்க அவங்க செய்ய வருது அவங்க உண்மையான நமக்கு தங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு லெசன் கொடுக்கறது எல்லாமே நல்லா இருக்கு ஸ்பெஷல் கேரக்டரா சிறப்பு தோற்றமா அரவிந்த் ஆகாஷ் அவர் வந்திருக்காரு நடிச்சிருக்காரு சில நிமிடங்கள் தான் அற்புதமா இருக்கு அந்த சீனு அப்புறம் நம்ம த்ரோ கேமரா சொல்லுவோம் இல்லையா பட படப்பதிவுக்கு அதை வச்சுதான் சூப்பரா மாங்கல் ஏத்த பறக்க விட்டுட்டு கலக்கற சீன் நல்லா இருக்கு அது அது மூலியமா ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துட்டு யாரு காப்பாத்தும் போது கடவுளா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி தெய்வீகமா முடிக்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க சுப்பமா முடிச்சிருக்காங்க அங்க புரிதல் அதாவது பழச பேசாத புதுசா பேசு நான் யாரையும் தப்பா பேசாத நம்பிக்கை இல்லாம சொல்லாத யாரும் துரோகம் பண்ண மாட்டாங்க அந்த கணவன் மாணவிகளை அந்த பந்தம் அந்த ஒரு நண்பு நம்பிக்கை உண்மை அதெல்லாம் சூப்பரா இருக்கு செகண்ட் ஆஃப்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் இப்படி நடக்குது செகண்ட் ஆஃப்ல இவரு ஒரு சேட்டப் பண்றது அவரு சேட்டப் பண்றது ரெண்டுமே கரெக்டா முடிஞ்சு பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு விஷயம்ல இவரு பஸ் அவர் எடுப்பார் ஒரு சேலஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் அவ்வளவு மரியாதை வச்ச பிடிவிராஜே எதிர்த்து தான் நமக்கு இவ்வளவு பயப்படுறான் மரியாதை வச்சிருக்கான் அந்த ஃபிரண்டு எப்படி நடத்துவான் போது நமக்கு பயம் வருது ஆனா அந்த சீனை சூப்பரா படிச்சு அவர் நம்பிக்கையா பண்ணிருக்காரு கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒண்ணுமே பண்ணாம நிற்கும் போது என்னன்னா இவ்வளவு விஷயம் நடத்திட்டு இருக்கு அப்படியே சும்மா நிற்கிறாங்க அவ்வளவு க்ரௌட்ல இவ்வளவு நிக்கிறாங்களே அது ஒரு வருத்த இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்துருக்கலாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு லாஜிக் பாக்கணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்கன்னு தெரியல மற்ற வகையில் புதிய படம் கொண்டாடலாம் அந்த சொல்ற விஷயங்கள் எல்லாமே சூப்பர் முக்கியமா பாட்டு சூப்பர் ரெண்டு பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அந்த டான்ஸ் அந்த குரூப் அந்த ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட் சேர்த்து நான் ரொம்ப ரொம்ப அந்த ரசிகர்கள் அதுவும் நல்லா இருக்கு ஸ்பெஷலா ஒரு சிங்கர் வந்து பாடுறது கோயில அதுவும் நல்லா இருக்கு ஆக மொத்தம் குருவாயூர் அம்பல நடையில் ஒரு வெற்றி படம் தான் ரசிகர்கள் அதையும் கொண்டாடுவாங்க இந்த சம்மருக்கு இந்த லீவ் இருக்க கொஞ்ச நாளைக்கு இந்த படம் நிச்சயமா கலெக்ஷன்ல சாதனை குறிக்கும் நம்ம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த அளவுக்கு கேமரா அந்த ஒளிப்பதிவு எல்லாமே டீம் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்